லேட்டஸ்ட் டிஸ்கஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா அதில் என்ன நடக்குன்னா ஒன்று ஆக்சிடேஷன் நடக்கும் இன்னொன்று வந்து ரிடக்ஷன் நடக்கும் ஆக்சிடேஷன் என்ன அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆக்சிடேஷன் என்ன சொல்லணும் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லணும் ரிடக்ஷன் என்னென்ன அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இல்லை ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதை ரிடக்ஷன் சொல்லணும் எந்த ரியாக்ஷன்ல ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் நடக்குதோ அந்த ரியாக்ஷனை ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்று சொல்லுவோம் சரி ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஒண்ணு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கணும் அடுத்து கெயின் ஆஃப் எலக்ட்ரானும் நடக்கணும் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு ஸ்பீசிஸ்ல இருந்து இன்னொரு ஸ்பீசிஸ்க்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆகும் சேஞ்ச் ஆகும் சரி இப்போ ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன ஆக்சிடேஷன் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் சரி ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர்னா என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம் ஆக்சிடேஷன் நம்பருக்கான டெஃபினேஷன் என்ன ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கணும் இந்த வாட்டர்னுடைய ஸ்ட்ரக்சரை எதுங்க வாட்டர்னுடைய ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிட்டோம் அடுத்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பாருங்கள் எலக்ட்ரோனெகட்டிவிட்டி ஆக்சிஜனுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹைட்ரஜனுக்கு டூ பாயிண்ட் ஒன் யாருக்கு எலக்ட்ரோனெகட்டிவிட்டி அதிகமோ ஆங்க பக்கம் பாண்டை கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் பண்ணிடுங்க ரூல் பிரகாரம் அப்படின்னா இந்த பாண்டை கம்ப்ளீட்டாக இந்த ஆக்சிஜன் பக்கம் ஷிஃப்ட் பண்ணிடு அப்போ இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டை கம்ப்ளீட்டாக விட்டுருது அதாவது அது மாதிரி அசம்ஷன் பிரகாரம் அதனால் இந்த ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு லாஸ் ஒரு எலக்ட்ரான் லாஸ் அதனால இதுக்கு சார்ஜ் வந்து பிளஸ் ஒன் அதே மாதிரி இந்த பாண்டையும் செய்யுங்க ஏன்னா ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் அதிகம் ஹைட்ரஜன் விட அப்ப ஹைட்ரஜனுக்கு பிளஸ் ஒன் கொடுத்துருங்க ஆக்சிஜன் என்ன பண்ணுது இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரான் கெயின் இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரான் கெயின் டோட்டலா டூ எலக்ட்ரான்ஸ் கெயின் அதனால இதுக்கு டூ மைனஸ் இப்போ இந்த சார்ஜ தான் இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் இந்த மாலிகுல்ல இந்த சார்ஜ தான் இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் இந்த மாலிக்கூல்ல அன்ட்டு சொல்லணும் இதுதான் ஆக்சிடேஷன் நம்பருக்கான டெஃபினிஷன் இந்த பாண்டை எப்படி ஷிஃப்ட் பண்ணணும்னா அந்த டெஃபினிஷன் பிரகாரம் ஷிஃப்ட் பண்ணும் ஆக்சுவலி இது மாதிரி நடக்காது கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தால் அந்த நேரத்தில் தான் இது மாதிரி நடக்கும் சரி அப்போ வாட்டர்ல ஆக்ஸிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா மைனஸ் டூ ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன பிளஸ் சார் இப்போ ஒரு மாலிகுல் கொடுக்குறாங்க அந்த மாலிகுல்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்க்கு ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் என்ன அன்ட்டு பார்க்கறதுக்காக சில ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை வச்சு ஆக்சிடேஷன் நம்பர்ஸை நம்ம சொல்லலாம் ஆக்சிடேஷன் நம்பர்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம் சரி என்ன ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் எடுத்துக்கிறோம் எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் எப்போவுமே ஜீரோ தான் எலிமெண்ட் எடுத்துக்கணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னென்னா எப்போவுமே ஜீரோவாக தான் இருக்கும் ஏ எலிமெண்ட்னா அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே சேம் ஆட்டம்ஸ் தானே எலிமெண்ட்னா என்ன அதில் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் தானே இருக்கும் அப்போ சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும் போது எலக்ட்ரோனெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வருமா வராது இல்லை அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்கும் ஜீரோவாக தான் இருக்கும் சரி அப்போ எலிமெண்ட்னா அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் ஜீரோ எலிமெண்ட்னா என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் மாலிகுல் இதில் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது ரெண்டு போத் ஹைட்ரஜன் எலக்ட்ரான் எலக்ட்ரான்டிவிட்டி சேமாக இருக்குது அப்போ இது மாதிரி பாண்டை ஷிஃப்ட் பண்ண முடியுமா பாருங்க இப்போ ஹைட்ரஜன் மாலிகுல் நான் இப்படி எழுதிட்டேன் இப்போ இந்த பாண்டை எந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறது ஷிஃப்ட் பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு பேருக்கும் எலக்ட்ரான்டிவிட்டி சேம் அப்படி இருக்கும்போது இந்த இந்த ஆட்டம்க்கு இந்த பாண்டை ஷிஃப்ட் பண்ணலை அதனால இதுக்கு லாஸோ கெய்னோ இல்லை அதனால் சார்ஜ் வந்து ஜீரோ அதனால ஆக்சிடேஷன் நம்பர் ஜீரோ அப்போ வந்து எலிமெண்டா இருந்தா அதுல இருக்கக்கூடிய ஆட்டம்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து என்ன சொல்லணும் ஜீரோன்னு சொல்லணும் இப்போ நான் சப்போஸ் பி ஃபோர் எடுத்துக்கிறேன் ஒயிட் பாஸ்பரஸ் எடுத்துக்கிறேன் ஒயிட் பாஸ்பரஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னா ஃபோர் பாஸ்பரஸ் ஆட்டம்ஸும் டெட்ராய்ட்ரல் கார்னர்ஸில் ஆக்குபை பண்ணுது அந்த டெட்ராய்ட்ரல் ஷேப்பை கொடுக்குது சென்ட்ரலில் வந்து வேக்கண்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பாஸ் இந்த டூ பாஸ்பரஸ்க்கு எலக்ட்ரான் நேட்டிவிட்டி சேம் அதே மாதிரி இதுக்கும் எலக்ட்ரான் எக்டிவிட்டி சேம் இதுக்கும் எலக்ட்ரான் நைக்டிவிட்டி சேம் போது பாண்டு எப்படி ஷிஃப்ட் பண்றது முடியுமா முடியாதுல்ல அப்போ இந்த பாஸ்பரஸ் ஆட்டமுக்கு சார்ஜ் என்னன்னு சொல்லணும் ஜீரோ அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு சொல்லணும் ஜீரோன்னு சொல்லணும் அதே மாதிரி இப்போ இந்த மாலிகுல் எடுத்துக்கிறேன் எஸ்ஐட் மாலிகுல் எடுத்துக்கிறேன் நான் இப்போ இந்த எஸ்ஐட் மாலிகுல்ல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எஸ்ஐட் மாலிகுல் எடுத்துக்கிறேன் இந்த எசைட் மாலிகுலுக்கு வந்து கிரவுண்ட் ஷேப் இப்போ ஒரு சல்ஃபர் ஆட்டம் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் எயித் எயிட் சல்ஃபர் ஆட்டம்ஸ் கொடுத்துட்டேன் இந்த டூ இடையில இந்த பாண்ட் இருக்குது இந்த பாண்டை ஷிஃப்ட் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா இந்த போத் சல்பர்ஸ் சேம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்போ எலிமெண்டா இருந்தா அதுல இருக்கக்கூடிய ஆட்டம்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு சொல்லணும்னா ஜீரோன்னு சொல்லணும் சரி அப்ப எலிமெண்டா நம்பர் அதுல நமக்கு தெரிஞ்சிச்சு அடுத்து மூணு அயான் அதாவது அயான் எடுத்துக்கிறோம் அட்டாமிசிட்டி ஒன்னா இருக்கிற மாதிரி அயான் எடுத்துக்கிறோம் அந்த அயான்க்கு அட்டாமிசிட்டி எவ்வளோ ஒன்னு அட்டாமிசிட்டா நம்பர் ஆஃப் இன் அயான் அட்டாமிசிட்டி ஒன்னுனா அந்த அயான்ல ஒரே ஒரு ஆட்டம் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா அது போல இப்போ இப்படி எடுத்துக்கணும் குப்ரிக் அயான் சி யூ பிளஸ் டூ இதுல காப்பருக்கு எவ்வளவு சார்ஜ் பிளஸ் டூ அந்த பிளஸ் டூ தான் இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளோன்னா பிளஸ் டூ இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன் ஏஎல் பிளஸ் த்ரீ இந்த அயான்ல ஒரே ஒரு அலுமினியம் ஆட்டம் இருக்குது இதனுடைய சார்ஜ் என்னன்னா பிளஸ் த்ரீ அதுதான் இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் இப்ப குளோரைடு எடுத்துக்கிறோம் இதுல ஒரே ஒரு குளோரின் ஆட்டம் இருக்குது இதுக்கு சார்ஜ் வந்து மைனஸ் ஒன் அப்போ இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன மைனஸ் ஒன் இப்போ சல்ஃபைடு எடுத்துக்கிறேன் சல்ஃபைடுக்கு எஸ் டூ மைனஸ் இதில் ஒரே ஒரு சல்பர் ஆட்டம் இருக்குது இதனுடைய சார்ஜ் எவ்வளோன்னா மைனஸ் டூ அப்போ இதுக்கு சல்பருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன மைனஸ் டூ இப்போ பி த்ரீ மைனஸ் பி த்ரீ மைனஸ் பாஸ்பரஸ்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் த்ரீ மைனஸ் அப்படி சொல்லுங்க அப்போ ஒரே ஒரு அதாவது அட்டாமிசிட்டி ஒன்னாக இருந்தா அங்கே சார்ஜ் எவ்வளவோ அதுதான் ஆக்சிடேஷன் நம்பர் இப்போ நான் என்ன பண்றேன்னா பிஓ ஃபோர் த்ரீ மைனஸ் எடுத்துக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது இந்த த்ரீ மைனஸ் நெட் சார்ஜ் அப்படி அனுமதி இந்த த்ரீ மைனஸை ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி ஃபோர் டூ மைனஸ் எடுத்துக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா சல்ஃபர் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது சல்பர் எல்லா ஆக்சிஜன்ஸ்கும் சேர்ந்து நெட் சார்ஜ் வந்து மைனஸ் டூ அப்போ இந்த மைனஸ் டூவை வந்து இங்க ஆக்சிடேஷன் நம்பர்னு கூடாது இப்போ என் த்ரீ மைனஸ் அசைடு இதுக்கு நேம் என்னன்னா அசைடுன்ட்டு சொல்றேன் த்ரீ நைட்ரஜன் ஆட்டம்ஸுடைய நெட் சார்ஜ் தான் மைனஸ் ஒன் அப்போ இந்த மைனஸ் ஒன்றது ஆக்சிடேஷன் நம்பர் கிடையாது அதே போல இப்போ அமோனியம் அயான் எடுத்துக்கிறேன் என்ஹெச் ஃபோர் பிளஸ் இந்த பிளஸ் ஒன்றது நெட் சார்ஜ் எப்படி வந்துச்சுன்னா இந்த நைட்ரஜன் ஃபோர் ஹைட்ரஜன்ஸ் எல்லாருடைய ஆக்சிடேஷன் நம்பர்ஸையும் ஆட் பண்ணா இந்த நெட் சார்ஜ் பிளஸ் ஒன் வரும் அப்போ இந்த பிளஸ் ஒன் ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லக்கூடாது இது வந்து நெட் சார்ஜ் தான் சொல்லணும் அப்போ இதெல்லாம் பாலி அட்டாமிக் அயான்ஸ் பாலி அட்டாமிக் அயான்ஸ் இங்க வந்து நெட் சார்ஜ வந்து ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லக்கூடாது சார் அட்டாமிசிட்டி ஒன்னா இருந்தா அந்த அயான்னுடைய நெட் சார்ஜி அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் சொல்லலாம் சார் அடுத்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்ஸ்னாவே இது வந்து காம்பவுண்ட்ஸ் இந்த காம்பவுண்ட்ஸ்ல என்ன இருக்குது இருக்குது இந்த ஃப்ளூரின் இருக்குது ஃப்ளூரின் காம்பவுண்ட்ல ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு சொல்லுறோம் எந்த ஃப்ளூரைடு வேணாலும் எடுத்துக்கோங்க எந்த காம்பவுண்ட் வேணுன்னாலும் எடுத்துக்கோங்க அந்த காம்பவுண்ட்லூரின் இருந்தா அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் மைனஸ் ஒன்னுன்னு சொல்லுவோம் அடுத்து இன்னொன்று வந்து ஆக்சிடேஷன் நம்பர்னா ஒரு ஆட்டம்னுடைய சார்ஜை தான் ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லுவோம் ஒரு ஆட்டமுக்கு நெட் சார்ஜ் எவ்வளவோ அதுதான் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படி சொல்லணும் அப்போ எஃப் அதாவது ஃப்ளூரைட்ஸ் எடுத்துக்கினா அது வந்து காம்பவுண்ட்ஸ் அதுல ஃப்ளூரின் இருக்கும் அந்த ஃப்ளூரின்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவு சொல்லணும்னா மைனஸ் ஒன்னுன்ட்டு சொல்லணும் சரி ஃப்ளூரின்னா பார்த்தாச்சு இப்போ நான் எஸ்ஐ எஃப் சிக்ஸ் டூ மைனஸ் எடுத்துக்கிறேன் இது வந்து ஃப்ளூரைடினுடைய ஒரு ஆனியான் இதில பிளூரின்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளோன்னா மைனஸ் ஒன் இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன் இங்க ஃப்ளூரின்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா மைனஸ் ஒன் ஃப்ளூரின் ஆக்சிடேஷன் நம்பர்னா ஒரு ஃப்ளூரின் ஆட்டம்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் மைனஸ் ஒன் அப்படி மீன் இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன் எஸ்ஐஎஃப் ஃபோர் இங்க ஒரு ஃப்ளூரின்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளோன்னா மைனஸ் ஒன் இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன் இங்க ஒரு ஃப்ளூரின்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா மைனஸ் ஒன் அது இப்போ இந்த ஃப்ளூரைட்ஸ் இப்படி பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னா ஆக்சைட்ஸ் ஆக்சைட்ஸ்னாவே ஆக்ஸிஜனுக்கு என்ன ஒருனா சார்ஜ் வந்து மைனஸ் டூ ஆக்சிஜனுக்கு மைனஸ் டூ ஆக்சிடேஷன் நம்பர் சொல்லணும் ஆக்சைட்ஸ்னாவே ஆக்சிஜனுக்கு மைனஸ் டூ ஆக்சிடேஷன் நம்பரை கொடுங்க ஆக்சைட்ஸ்னாவே காம்பவுண்ட்ஸ் ஆக்சிஜன் அந்த ஆக்சைட்ஸ் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கோங்க இருக்கக்கூடிய மைனஸ் டூ ஆக்சிடேஷன் நம்பர் சொல்லுங்க அப்போ ஒரு ஆக்சிஜன் ஆட்டமுக்கு சார்ஜ் எவ்வளோன்னா மைனஸ் டூ அப்படி சொல்றோம் ஆக்சைட்ஸ் சரியா இப்போ வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா டூ எஸ்ஐ ஓ த்ரீ எடுத்துக்கிறேன் இங்க ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன

காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் இப்போ நான் வந்து பொட்டாசியம் ஆக்சைடு எடுத்துக்கிறேன் இங்க பொட்டாசியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளோன்னா ப்ளஸ் ஒன் இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா கே டூ சிஓ த்ரீ எடுத்துக்கிறேன் இங்க பொட்டாசியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ் ஒன் இப்போ ஆர்பிஎஹ் ஹைட்ராக்சைடு ஆர்பி ருபீடியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ் ஒன் சீசியம் குளோரைடு ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ் ஒன் அல்காலி மெட்டல்ஸ்னா யாரு லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் பிரான்சியம் இப்போ லித்தியம் பை கார்பனேட் எடுத்துக்கிறேன் இங்கே லித்தியம்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் பிளஸ் ஒன் அப்போ காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய அல்காலி மெட்டலுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு சொல்லணும்னா பிளஸ் ஒன்ட்டு சொல்லணும் சரி அல்காலின் எர்த்து மெட்டல் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம் காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய அல்காலின் எர்த் மெட்டலுக்கு பிளஸ் டூ ஆக்சிடேஷன் நம்பரை சொல்லணும் இப்ப MgCO3 இப்ப மெக்னீஷியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் பிளஸ் டூ இப்போ கார்னலைட் கேசிஎல் எம்ஜிசிஎல் டூ டாட் சிக்ஸ் எச் டூ இப்போ இங்க மெக்னீஷியத்துக்கு பிளஸ் டூ ஆக்சிடேஷன் நம்பர் பொட்டாசியத்துக்கு பிளஸ் ஒன் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படி சொல்லணும் சரி அல்காலின் எர்த்து மெட்டல் காம்பவுண்ட்ஸ்ல இருந்தா பிளஸ் டூ வந்துட்டு நம்ம சொல்றோம் அடுத்து ஹைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்ல இருந்தா ஹைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்ல இருந்தா அதுக்கு வந்து பிளஸ் ஒன் சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஹெச்சிஎல் இதுல ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா பிளஸ் ஒன் இப்ப ஹெச் த்ரீ பி ஓ போர் பாஸ்பாரிக் ஆசிட் ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா பிளஸ் ஒன் ஹெச் எஸ் டூ ஓ செவன் ஓலியம் ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பிளஸ் ஒன் ஹெச் டூ சிஓ த்ரீ ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் பிளஸ் ஒன் சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் நம்பர் பிளஸ் ஒன் அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் நம்பர் பிளஸ் ஒன் அப்போ ஹைட்ரஜன் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு காம்பவுண்ட்ல ஹைட்ரஜன் இருந்தா அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன சொல்லணும்னு பிளஸ் ஒன் அன்ட்டு சொல்லணும் சரி இப்போ பாலிவேலண்ட் அயான்ஸ் எடுத்துக்கலாம் பாலிவேலண்ட் அயான்ஸ் சல்பேட் இதுல இதுக்கு நெட் சார்ஜ் என்னன்னா மைனஸ் டூ இங்க மைனஸ் டூன்றது நெட் சார்ஜ் இப்ப நான் இப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா கொடுக்கலன்னா நெட் சார்ஜ் வந்து ஜீரோ இந்த பொட்டாசியம் டைக்ரோமிட் கிறிஸ்டல்ஸ்க்கு நெட் சார்ஜ் என்னன்னாக்கா ஜீரோன்ட்டு சொல்லணும் சரி இப்ப நான் என்ன கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கிறேன்னாக்கா சுகர் கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கின

சரி இப்போ என்ன பண்ணலன்னா இந்த சல்ஃபேட்ல சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கலாம் அப்ப என்ன பண்ணலன்னா சல்ஃபர் ஒன் டைம் இருக்குது எழுதிக்கோங்க ஆக்சிஜன் வந்து ஃபோர் டைம்ஸ் இருக்குது எழுதிக்கோங்க நெட் சார்ஜை வந்து இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எழுதிருங்க ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் எழுதிருங்க நெட் சார்ஜ் மைனஸ் டூ எழுதியாச்சு இப்போ சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கணும் ஆக்சிஜனுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மைனஸ் டூன்னு பார்த்துருக்கோம் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்போ சல்ஃபருக்கு என்ன வருதுன்னா பிளஸ் சிக்ஸ் வரும் அதே மாதிரி இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டில் குரோமியத்தை கண்டுபிடிக்கலாம் பொட்டாசியம் வந்து டூ டைம்ஸ் இருக்குது குரோமியம் டூ டைம்ஸ் இருக்குது ஆக்சிஜன் செவன் டைம்ஸ் இருக்குது காம்பவுண்டில் நெட் சார்ஜ் வந்து ஜீரோ இதுக்கு நெட் சார்ஜ் என்னென்னா ஜீரோ இப்போ பொட்டாசியம் அல்காலி மெட்டல் அல்காலி மெட்டல்னா ப்ளஸ் ஒன்று கொடுங்க குரோமியம் ஆக்சிஜனுக்கு மைனஸ் டூ கொடுங்க ஈக்குவல் டு ஜீரோ ஸோ குரோமியத்துக்கு என்ன வருதுன்னா ப்ளஸ் சிக்ஸ் வருது குரோமியத்தினுடைய ஆக்சிடேஷன் நம்பரியா இங்கே கார்பனுக்கு கண்டுபிடிக்கலாம் இங்கே என்ன பண்ணலன்னா டுவெல் டைம்ஸ் கார்பன் டுவெண்ட்டி டூ டைம்ஸ் ஹைட்ரஜன் லெவன் டைம்ஸு லெவன் டைம்ஸ் ஆக்சிஜன் நெட் சார்ஜ் எவ்வளோன்னா ஜீரோ கார்பனுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒன் ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ ஈக்வல் டு ஜீரோ அப்போ என்ன வருது பாருங்கள் கார்பனுக்கு என்ன வருதுன்னா ஜீரோ வருது கார்பனுக்கு இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் இங்கே கார்பனுக்கு இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் என்ன வருதுன்னா ஜீரோ வருது அன்ட்டு நம்ம சொல்கிறோம் இது போல ஆக்சிடேஷன் நம்பர்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்போ எந்த காம்பவுண்ட் கொடுத்தோ அதுல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிங்கன்னா இது போல கண்டுபிடிக்கலாம் சரி இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் டூ சிஎல் டூ எஸ் டூ எஸ்எஃப் எஸ்எஃப் ஃபோர் எஸ்எஃப் சிக்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க இப்போ இது எல்லாத்திலையும் சல்ஃபர்னுடைய ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க அப்போ என்ன பண்ணுன்னா இது என்னது இது குளோரைட் குளோரைடு என்னவே சிஎலுக்கு மைனஸ் ஒன் ஆக்சிடேஷன் நம்பர் குளோரைட் புரோமைட் அயோடைட் குளோரைட் இதுக்கெல்லாம் ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளோன்னா மைனஸ் இப்போ சல்ஃபருக்கு கண்டுபிடிக்கணும் டூ டைம்ஸ் சல்ஃபர் குளோரின் வந்து டூ டைம்ஸ் இருக்குது குளோரினுக்கு மைனஸ் ஒன் நெட் சார்ஜ் ஜீரோ அப்போ சல்ஃபருக்கு என்ன வருதுன்னா ப்ளஸ் ஒன் அதே போல் எஸ்சிஎல் டூவில் சல்ஃபர் குளோரின் வந்து டூ டைம்ஸ் இருக்குது அக்கே நெட் சார்ஜ் ஜீரோ சல்ஃபருக்கு என்னென்னா ப்ளஸ் டூ வருது அது போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளூரைடு இது என்னன்னு சொல்லலைன்னா ஃப்ளூரைட் அன்ட்டு சொல்லலாம் குளூரைடில் குளூரின்க்கு மைனஸ் அப்போ இங்கே ப்ளஸ் ஃபோர் இங்கே என்னென்னா ப்ளஸ் சிக்ஸ் இது போல் ஆக்சிடேஷன் நம்பர்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்போ என்ன பண்ணலன்னா ஹெச்எம்என் ஓ ஃபோர் மேங்கனிக் ஆசிட் பென் மேங்கனிக் ஆசிட் எடுத்துக்கலாம் குரோமிக் ஆசிட் எடுத்துக்கலாம் குரோமிக் ஆசிட் டைக்ரோமிக் ஆசிட் டைக்ரோமிக் ஆசிட் இப்படி எடுத்துக்கலாம் இப்போ மேங்கனிக் ஆசிட் ஹெச் டு இதில் மேங்கனீஸ் இதில் குரோமியம் இதில் குரோமியம் இதில் மேங்கனீஸ் ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி பார்க்கலாம் ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ் ஒன் மேங்கனீஸை கண்டுபிடிக்கணும் ஆக்சிஜன் ஃபோர் டைம்ஸ் இருக்குது அதுக்கு மைனஸ் டூ நெட் சார்ஜ் ஜீரோ சார் மேங்கனீஸ் என்ன வருதுன்னா ப்ளஸ் செவன் வருது இங்க ஹைட்ரஜனுக்கு வந்து ப்ளஸ் ஒன் குரோமியத்துக்கு கண்டுபிடிக்கணும் ஆக்சிஜனுக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் மைனஸ் டூ நெட் சார்ஜ் ஜீரோ குரோமியத்துக்கு என்ன வருதுன்னா பிளஸ் சிக்ஸ் இங்கே ஹைட்ரஜனுக்கு பிளஸ் ஒன் ஆக்சிடேஷன் நம்பர் குரோமியத்தை கண்டுபிடிக்கணும் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ ஆக்சிடேஷன் நம்பர் சார்ஜ் ஜீரோ ஸோ குரோமியத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிக்ஸ் வரும் ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒன் மேங்கனீஸுக்கு கண்டுபிடிக்கணும் ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ ஆக்சிடேஷன் நம்பர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ மேங்கனீஸ்க்கு என்ன வருதுன்னா ப்ளஸ் சிக்ஸ் வருது இது போல ஆக்சிடேஷன் நம்பர்ஸை கண்டுபிடிக்கலாம் ஓகே இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா சிஆர் ஓ ஃபைவ் இப்போ சிஆருக்கு கண்டுபிடிக்கிறேன் சிஆருக்கு கண்டுபிடிக்கிறேன் ஆக்சிஜனுக்கு மைனஸ் டூ கொடுக்குறேன் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ சிஆருக்கு என்ன வருதுன்னா ப்ளஸ் டூக்கு வருது இது கரெக்டா ப்ளஸ் டென் ஆக்சிடேஷன் நம்பர் வந்துக்குதே இது கரெக்டா அதுக்கு குரோமியத்தினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்க்கலாம் குரோமியத்துக்கு அட்டாமி நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னென்னா ஆர்கான் த்ரீ டி ஃபைவ் ஃபோர் எஸ் அப்படின்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது இதனுடைய வேலன்ஸே ஷெல்ல சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா இதால மேக்ஸிமம் சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் தானே கொடுக்க முடியும் அப்படின்னா இது மேக்சிமம் பிளஸ் சிக்ஸ் ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கும் இதால எப்படிங்க டென் எலக்ட்ரான்ஸை கொடுக்க முடியும் டென் எலக்ட்ரான்ஸை கொடுத்தா பிளஸ் டென்னை காமிக்கும் இதால டென் எலக்ட்ரான்ஸை கொடுக்க முடியுமா இதனுடைய வேலன்சி ஷெல்ல இருக்கிறதே சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இது வந்து ஆர்கான் இது வந்து